உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சியை தரும் யோகா பயிற்சியில் ஈடுபட பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று யோகா பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில்வே துறை உயரதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். தென்காசியில் மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், இந்திய மருத்துவம், ஹோமியோபதி துறை சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. பாவூர் சத்திரத்தில் உள்ள MSPVL பாலிடெக்னிக் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை நிகழ்த்தி காட்டினர். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை மைதானத்தில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் இதன் துணை இயக்குநர் தினகரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். பிராணாயாமம், நாடி சுத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை இவர்கள் செய்தனர். புதுக்கோட்டையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களும், கலைஞர் செம்மொழி பூங்காவில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். துணை தசைகள் எல்லாம் வரும், நேராக நிமிந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடி கொஞ்சம் லேசா வெளியில தெரியாது, நிற்கவும், தோள்பட்டை நேராக இருக்க வேண்டும், கைகளை வைத்து வலது கைகளை நீட்டவும், நன்றாக அதை நேராக நிற்க வேண்டும். இந்த பின்னாடி பெண்ட் பண்ணவும்.